வணக்கம், நான் போதி பிரவேஷ். செல்வத்தை ஈர்க்கும் காந்தமாக உங்களை மாற்றக்கூடிய சூத்திரங்கள் 108ல் இது 88வது சூத்திரம். தலைப்பு, விரும்பியதை ஈர்க்க என்ன செய்ய வேண்டும். இதுதான் தலைப்பு. உங்களுக்கு என்ன வேண்டும் என்று உங்களுக்கு தெரியும். அதை பெறுவதற்கு கற்பனை செய்வது, காட்சிப்படுத்துவது, எழுதுவது, நன்றி உணர்வை பராமரிப்பது, நேர்மறை எண்ணங்களை மட்டுமே சிந்திப்பது, அப்படிங்கிற எல்லாத்தையுமே நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க. உங்கள் விருப்பத்தை நீங்கள் ஏற்கனவே அடைந்து விட்டதை போலவும் நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க, வாழ முயற்சிக்கிறீர்கள். எனினும் இப்போது உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதன் மீது உங்கள் மனதின் கவனம் அடிக்கடி போயிருது. நீங்கள் நேர்மறையாக சிந்திக்க முயற்சிக்கிறீர்கள், ஆனால் உங்கள் மனம் உங்களை சுற்றியுள்ள இன்றைய பிரச்சனைகளுக்கு வாடகை தரணும், அல்லது இஎம்ஐ கட்டணும், வீட்டு லோன் இஎம்ஐ கட்டணும், அப்படி அது கொண்டு வந்து விடுகிறது. நீங்கள் விரும்புவதில் மட்டுமே கவனம் செலுத்த முயற்சிக்கிறீர்கள், ஆனால் கடந்த காலத்தில் நடந்தது பற்றி உங்கள் மனம் உங்களை அறியாமலே சிந்திக்க தொடங்கி விடுகிறது. அதனால் மோசமான உணர்ச்சி வலைக்குள் நீங்கள் சிக்கிக்கொள்கிறீர்கள். இதை எப்படி சமாளிக்கிறது? இன்றைய வாழ்வியல் நிலைமையில் இப்போ நடக்கிற விஷயங்களின் மீது கவனம் செலுத்த முயற்சிக்கும் நம்முடைய மனதை எவ்வாறு நிறுத்துவது? ஈர்ப்பு விதியை பயன்படுத்துறதுங்கிறது இருக்கு பாருங்கள், அது ஒரு பகுதி நேர வேலை அல்ல, அது ஒரு முழு நேர வேலை. ஆனால் பெரும்பாலான மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஈர்ப்பு விதியோடு உணர்வு பூர்வமாக இணைந்து செயலாற்றுகிறார்கள் கொஞ்ச நேரம். மீதமுள்ள நேரத்தை அவருடைய பழைய அந்த இயல்பான தன்னிச்சையாக இயங்கும்படியாகவே, இப்போ நான் மேலே சொன்னோம்ல, அது மாதிரி மனதை விட்டு விடுகிறார்கள். இப்போது நிலைமைகளை சிந்திக்க விட்டுறாங்க. அந்த நேரத்தை அவருடைய ஆழ்மனம் எடுத்துக்கொள்கிறது. அதாவது ஈர்ப்பு விதியோடு உணர்வு பூர்வமாக இணைந்திருக்காத நேரமெல்லாம் அவர்களுடைய மக்களின் ஆழ்மனம் தானியங்கி முறையிலே இயங்க தொடங்கி விடுகிறது. ஆழ்மனம் இயங்க தொடங்கி விடுகிறதுன்னா என்ன அர்த்தம்? அது உருவாக்க தொடங்கிடுச்சுன்னு அர்த்தம். தானியங்கி முறையில், தானியங்கி முறையிலே ஆழ்மனம் உருவாக்க தொடங்கும் போதெல்லாம் தன் பழைய பாணியில் தான் அது நம் வாழ்க்கையை உருவாக்கும். ஏன்னா பழக்க தோஷப்படி தான் ஆழ்மனம் இயங்கும். அதனால் நாம் விரும்பாதவற்றைத்தான் நம்முடைய ஆழ்மனம் ஈர்த்து வரும். ஆனால் நாம் விரும்பாதவற்றை உருவாக்கும் பணியில் நம் ஆழ்மனம் இறங்கிவிட்டது என்பதை நாம் உணரக்கூட முடியாது. இதுதான் சிக்கலே. பிரபஞ்ச விதிகளை கற்றிருந்தாலும், கற்ற விதிகளை பின்பற்றினாலும், பகுதி நேர பணியாக மட்டுமே அதை செய்து கொண்டிருக்கும் வரை உங்கள் ஆழ்மனம் இப்படித்தான் உங்களை நாசப்படுத்தி கொண்டிருக்கும். உங்கள் எண்ணங்களை தன்னிச்சையாக உருவாக நீங்கள் அனுமதிக்கும் வரை உங்கள் ஆழ்மனம் இப்படித்தான் நடந்து கொள்ளும். வழிகாட்டுதலில் ஏற்படும் தொய்வை களைவதே இதற்கான ஒரே தீர்வு. உதாரணம், ஒரு உதாரணத்தை பார்க்கலாங்க. நீங்கள் வீட்டில் இருக்கும்போது பெரிய செல்வந்தர் மாதிரி கற்பனை செய்கிறீர்கள். வெளியே செல்லும்போது கார் இல்லாமல் பஸ்ஸில் செல்கிறீர்கள். உடனே நீங்கள் எவ்வளவு பற்றாக்குறையில் வாழ்கிறீர்கள் என்பதை பற்றி சிந்திக்கிறீர்கள். கார் இல்லை பாருங்கள், ஒரு காரை வாங்குவது எப்படி தான் வாங்குறதுன்னு யோசிக்கிறீங்க. வழியில் நீங்கள் பார்க்கும் பெரிய காரை உங்களால் வாங்க முடியுமா அப்படின்னு ஐயத்தோடு சிந்திக்கிறீர்கள். எப்படி தான் மற்றவர்களெல்லாம் பெரிய கார்களை வாங்கிவிடுகிறீர்களோ என்று சிந்திக்கிறீர்கள். மேலே சொல்வதைப் போல் உங்கள் மனம் உங்களையே அறியாமல் நிஜ வாழ்வில் கவனம் செலுத்துவதில் வெறித்தனமாக ஈடுபடத் தொடங்கிவிடுகிறது. உங்களுக்கே தெரியாமல் அப்போது சிந்திப்பது, உங்களுக்கே தெரியாமல் சிந்திப்பது என்பது உங்கள் வாழ்க்கையை உங்களுக்கே தெரியாமல் உருவாக்குவது. புரியுதா? ஆகவே மேலே சொன்னபடி ஒரு பற்றாக்குறையை வாழ்க்கையை நீங்கள் சிந்திக்கிறீங்களா, தன்னிச்சையாக அந்த சிந்திக்கும்போது ஒரு பற்றாக்குறை வாழ்க்கையை உருவாக்க உங்கள் சிந்தனா சக்தியை நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் உணராத நிலையிலேயே உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் விரும்பாத ஈர்ப்பதற்காக உங்கள் சிந்தனா சக்தியை நீங்கள் செலவழிக்கிறீர்கள் என்பதை தெரியாத நிலையில் அந்த உருவாக்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. நீங்கள் விரும்புவதை உருவாக்க நீங்கள் ஈர்ப்பு விதியை பயன்படுத்துகிறீர்கள் என்று நினைக்கிறீர்கள். ஆனால்
இன்றைய யதார்த்தத்தில் இப்போதைய நிலைமையில் கவனம் செலுத்தும் பழக்கம் உங்களிடம் இருக்கிறது. அந்த பழக்கம் இருக்கும் வரை ஈர்ப்பு விதி உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றாது. ஆகவே இன்றைய நடப்பு யதார்த்தத்தில் கவனம் செலுத்தும் பழக்கத்தை நீங்கள் மாற்ற வேண்டும். என்னங்க இது, எப்படி மாற்றுறது? நிச்சயமாக தோணும், கஷ்டமாக தெரியும். ரொம்ப சிம்பிள், உங்கள் மனதை தன்னிச்சையாக சிந்திக்க விடாதீர்கள். இல்லாதவற்றை எண்ணி ஏங்காதீர்கள். எதை பற்றியும் புகார் சொல்லாதீர்கள். பெரும்பாலான மக்கள் தங்கள் நேர்மறையானவர்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் புகார் கூறும் புத்தி இருக்கும் மனிதர் ஒரு நேர்மறை சிந்தனையாளர் அல்லவே அல்ல. பிரதமர் மோடியை பற்றி நீங்கள் புகார் சொன்னாலும் சரி, அல்லது உள்ளூர் கேடியை பற்றி நீங்கள் புகார் செய்தாலும் சரி, வெயிலை பற்றி புகார் செய்தாலும் சரி, அல்லது உங்கள் வாழ்க்கையை பற்றி புகார் செய்தாலும் சரி, நீங்கள் ஒரு நேர்மறை சிந்தனையாளர் அல்ல. போதுமா? ஆகவே புகார் கூறுவதை முதல் வேலையாக நிறுத்துங்கள். நீங்கள் உருவாக்க விரும்பும் யதார்த்தத்தை மட்டும் பாருங்கள், அதில் மட்டும் கவனம் செலுத்துங்கள். அல்லது உங்களை மகிழ்விக்கும் சந்தோஷப்படுத்தும் பொழுதுபோக்கில் ஈடுபடுங்கள். அன்பாக இருப்பதில் கவனம் செலுத்துங்கள். நல்ல நண்பர்களுடன் சிரிக்க நேரத்தை செலவிடுங்கள். நம் எண்ணங்களை காரியமாக மாற்றுவது எது? ஈர்ப்பு விதி. ஆகவே நம் எண்ணங்களின் கவனம் முழுவதும் நாம் விரும்பும் விஷயங்களை பற்றியதாகவே இருக்க வேண்டும். நம் வாழ்வில் எது நடக்கக்கூடாதோ அதை பற்றி நீங்கள் சிந்திக்கவே கூடாது. 3 மாத காலம் வரை நான் மேலே சொன்னல அதே மாதிரி இருந்து விட்டால், அதன்பின் தன்னிச்சையாக உருவாகும் எண்ணங்கள் நேர்மறையாகவே உருவாகும், ஆனால் நேர்மறையாகவே உருவாக தொடங்கிவிடும். அதாவது நேர்மறை சிந்தனை என்பது உங்களுடைய சிந்தனா பழக்கமாக மாறிவிடும். அவ்வாறு ஆனா போதுங்க, அது ஆன நாள் முதலாக நீங்கள் விரும்புவதை மட்டும் இருக்கும் காந்தமாக நீங்கள் மாறிவிடுவீர்கள். நன்றி.